हाय फ्रेंड्स वेलकम बैक साउथ नार समेयल इनकी सूपरान पूसनिका सांबार सदा पाकपर पाक सूपर अदारे सापड़ रे सूपर टेस्टिया नम्म वीडियो फर्स्ट टाइम पाक सब्सक्राइब पन्निट्टु कीले इरुक्क बेल आइकन क्लिक पन्नुंग वीडियो उंगलुक्कु नोटिफिकेशन वो रे टम्लर तुवरम पर्पु टम्लर एड़ो अंद टम्लर ना मूणु टम्लर अरसि सेत्तिरुक्केन பாருங்க இதே டம்ளர்ல நான் வந்துட்டு 3 டம்ளர் நம்ம சாப்பாட்டு அரிசி தாங்க சேர்த்திருக்கேன் மொத்தமா 5 டம்ளர் அரிசி சேர்த்திருக்கேன் அப்பதான் நமக்கு சாம்பார் சாதம் நல்லா குழைஞ்சு வரதுக்கு தண்ணி ஊத்துறதுக்கு கரெக்ட்டா இருக்கும் இப்போ பருப்பையும் அரிசியும் நல்லா கழுவி குக்கர்ல சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேக்கறப்ப நம்ம 5 டம்ளர் அரிசிக்கு 15 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சாம்பார் சாதம் நல்லா குழைஞ்சு வரணும் அதனால தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கறோம் இப்போ இது கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பாருங்க அரிசி நல்லா குழைஞ்சு வந்திருச்சு பாருங்க இந்த மாதிரி சாதமும் பருப்பும் குழைஞ்சிருக்கணும் பாருங்க நல்லா குழைஞ்சிருக்கு இப்போ சாம்பாருக்கு ரெடி பண்ணிரலாம் பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய்க்கு ஈக்குவலா நெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே 4 வத்தல் சேர்த்துக்கலாம் மிளகாய் வத்தல் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சு வந்த உடனே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்தறலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்தாச்சு இப்போ ஒரு 15 சின்ன வெங்காயத்தை முழுசு முழுசா சேர்த்தறலாம் சின்ன வெங்காயம் போறப்ப சூப்பரா இருக்கும் ஒரு 10 பூண்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் போடுறப்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும்ங்க நீங்க சாம்பாருக்கும் அதே மாதிரியே பண்ணுங்க சூப்பரா இருக்கும் இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கன பிறகு ஒரு 1/2 கிலோ இன்னைக்கு நான் பூசணிக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நம்ம பூசணிக்காய் சாம்பார் சாதம் பண்றப்ப சூப்பரா இருக்கும்ங்க இம்யூனிட்டி பவர் ரொம்பவே அதிகமா இருக்கும் அதனால இந்த கொரோனா டயத்துல இந்த மாதிரி சுரக்கா சாம்பார் பூசணிக்காய் சாம்பார்லாம் செஞ்சு சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் ஒரு 5 தக்காளியை கட் பண்ணி சேர்த்திருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ காய் நல்லா வதங்கட்டும் இதுகூட இப்ப ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இந்த எண்ணெயிலேயே காய் வதங்கட்டும் இந்த எண்ணெயிலேயே நல்லா பாதி அரைவேக்காடு வெந்துறணும்ங்க காய் வேகிறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு இத மூடி வச்சிரலாம் காய் நல்லா வெந்து வரட்டும் 10 நிமிஷம் வேகணும்ங்க பாருங்க காய் நல்லா வெந்து வந்திருச்சு இப்போ சாம்பார் பூசணிக்காய் சாம்பார்ன்றப்ப வாசனையே சூப்பரா இருக்குங்க கொதிச்சு வந்திருச்சு இது கூட இப்ப 2 டேபிள் ஸ்பூன் நம்ம புளி சேர்த்துக்கலாம் புளி கரைசல் இப்போ இது கூட கொஞ்சமா மண்டவெல்லாம் சேர்த்துக்கலாங்க ஏனா புளிப்பு இனிப்பு எல்லாமே சேர்ந்து இருந்தா சூப்பரா இருக்கும் பாருங்க மண்டவெல்லாம் சேர்த்தாச்சு இது ரெண்டும் நல்லா mix ஆகி கொதிச்சு வரட்டும் நம்ம உரப்புன்னு மூணு சேக்கறப்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு 3 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்திருக்கேன் நான் ஆல்ரெடி சாம்பார் தூள் வீடியோ போட்டுருக்கேன் வேணும்னா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்க இதே சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டாச்சு இப்போ குழம்பு இந்த மசால் வாடை போற அளவுக்கு கொதிச்சு வந்திருச்சு இப்போ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க சாப்பாடு இந்த சாம்பார்ல சேர்த்துக்கலாம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சாப்பாடு குழைஞ்சு இருந்தாதாங்க சூப்பரா இருக்கும் சாம்பார் சாதத்துக்கு இந்த மாதிரி நல்லா குழைஞ்சிருக்கப்ப சாப்பாடும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஈக்குவலா mix பண்ணி விட்டுக்கோங்க நல்லா எல்லாத்தையும் கிண்டி விட்டுக்கோங்க அந்த சாப்பாடு சாம்பார் எல்லாம் நல்லா mix ஆகணும் இப்போ இதுல வந்து நம்ம புளிப்பு இனிப்பு உரப்புன்னு சேர்த்திருக்கப்ப இந்த சாம்பார் சாதம் அவ்வளோ சூப்பரா இருக்கும்ங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கோங்க குழந்தைகளுக்கும் நீங்க இதே மாதிரி வீட்ல செஞ்சு கொடுத்து பாருங்க சாப்பாடு நல்லா குழைஞ்சிருக்கிறதுக்கு சூடாவும் இருக்கு பூசணிக்காவும் இருக்கறனால ரொம்பவே சூப்பரா இருக்கும்ங்க இது கூட லாஸ்டா 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நெய்யோட வாடையும் சூப்பரா இருக்கும் அதனால நெய்யையும் சேர்த்து mix பண்ணி விட்டாச்சு இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி மேல சேர்த்து இந்த கொத்தமல்லியையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க சூப்பரான சாம்பார் சாதம்ங்க இம்யூனிட்டி பவர் அவ்வளோ கூடும்
இது கூட அப்பளம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து ஹோட்டலில் கொடுக்குற சாம்பார் சாதம் மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதே மெத்தட்லேயே நீங்கள் குழந்தைகளுக்கும் காய்கறி எல்லாம் சேர்த்து இதே மாதிரி பண்ணி கொடுக்குறப்ப குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.